இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். ஆதார் கார்டு வாங்கி 10 வருடத்திற்கு மேல் ஆகுதுன்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுனா உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும் ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணணும். இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 14/12/2024. அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண முடியும். தற்போது வந்து யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி வெரிஃபை ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதிலே வந்து நீங்கள் பயோமெட்ரிக் டீடைல்ஸ் கண்டிப்பாக அப்டேட் பண்ண சொல்லி மிஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க கம்பல்சரியாக அப்டேட் பண்ணும். உங்களுக்கு ஆதார் நம்பர் கேப்சா என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு டீடைல்ஸுமே ஷோ ஆகலாம். நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு எப்படி டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு பிரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு myaadhaar.uidai.gov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. மை ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் ஜஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா செக் ஆதார் வேலிடிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் கேர் டு வேலிடேட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆதார் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ஆதார் கார்டு நம்பர் இருக்கும். உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்சா இருக்கும். கேப்சா கூட பார்த்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கேப்சா கூட டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக வரும். அதற்கு ஏஜ் பேண்ட் இருக்கும். ஜென்டர் ஸ்டேட் மொபைல் நம்பர் அதற்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் நம்பர் ரெக்யூர் டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்டேட் ப்ளீஸ் அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ் த்ரூ myaadhaar.uidai.gov.in வெப்சைட் ஆர் ஆதார் சேவை கேந்திரன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மை ஆதார் வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணலாம். அப்படின்னா இசிஐ மையத்திற்கு போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் மை ஆதார் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதிலே இந்த சர்வீசஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/12/2024 சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண சொல்லிவிட்டு அதில் செக் பண்ணி பார்த்துங்க. அருகே கிளிக் டு சப்மிட்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அதுக்கீழே வந்து என்டர் ஆதார் நம்பர் இருக்கும். உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கூட இருக்கும். கேப்சா பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்கள் ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஓடிபி நம்பரை டைப் பண்ணிவிட்டு லாகின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் லாகின் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து லாகின் ஆகிடும். அதன் பிறகு ஃபஸ்ட்டு எடுத்துனே வந்து டாக்குமெண்ட் அப்டேட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் டாக்குமெண்ட் அப்டேட் சர்வீஸ்னு இருக்கும். அதுக்குள்ள அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் ஒரு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண சொல்லிவிட்டு அதில் செக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் ஜென்டர் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் 2 MB இருக்கணும். ஜேபிஜி பிஎன்ஜி பிடிஎஃப் ஃபார்மெட்டாக தான் இருக்கணும். அடுத்ததாக ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு ஒரு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும். டிசபிலிட்டி ஐடி கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் பேன் கார்டு எந்த டாக்குமெண்ட் டீடெயில்ஸ் கரெக்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. அதேமாதிரியே அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அலாட்மெண்ட் லெட்டர் டிசபிலிட்டி ஐடி எலக்ட்ரிசிட்டி பில் கடைசி 3 மாதத்திற்குள்ளே பே பண்ண தான் இருக்கணும். அதில் அட்ரஸ் டீடெயில்ஸ் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஹியர் பை கன்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷோ ஆகும். எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு 7-15 டேஸ்க்குள்ளே அப்ரூவல் கொடுத்துருவாங்க.
இதுதான் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.